வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா அதாவது இன்ட்ராடே ஈவினிங் வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி இந்த வீடியோவில் வந்து சொல்லுவோம். அது தெரிஞ்சுக்கிறது மூலிமா உங்களாலே வந்து ஓனாக வந்து ட்ரேடிங் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? அதாவது அந்த மாதிரி பிரேக் அவுட் ரேஞ்ச் நடக்கையில் நீங்களே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம க்ரூட் ஆயிலில் பார்க்கலாம். இப்போ க்ரூட் ஆயிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4496 ரேஞ்சில் மார்னிங்கில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக சின்னதாக இறங்குச்சு, 4482 அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்துச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய மூமெண்ட் வந்து ஒரு ஓவரால் லுக்கில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை. ஏன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பனிங்லேயே வந்து நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சு. அதனால் அதுக்கடுத்து ஒரு பெரிய மூமெண்ட் எதுவுமே கொடுக்கல. ஸோ இதனால் மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஸ்குவீஸ்லேயே வந்து முடிஞ்சிச்சு. அது உங்களுக்கு வந்து ஓவர் லுக்கில் வச்சு மேப்பில் இப்படி பார்க்கும்போது தெரியும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரூட் ஆயில் வந்து கீழே வந்து 4483 மேலே வந்து 4507 ஒரு நியூ ஹையும் போச்சு. ஆக்சுவலி ரொம்ப நாள் கழித்து இந்த நியூ ஹையோடு முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ரெண்டு ஸ்குவீஸுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. எப்போ வந்து 1.4507 மேலே பிரேக் அவுட்டோ இல்லாட்டி கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4480 இங்கே எங்கேயாச்சும் பிரேக் அவுட் நடக்குதோ அப்போ தான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக எடுக்க ஸ்டார்ட் பண்ணும். அது மூலிமா தான் வந்து நம்மளால் ஈவினிங் வந்து ட்ரேடிங் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு அப்சைடு பார்த்தீங்க அப்படின்னா 4507. எப்போ 4507 ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போகுதோ அப்போ தான் வந்து மார்க்கெட் க்ரூட் ஆயில் பையிங் சைடில் மறுபடியும் போக ஆரம்பிக்கும். ஸோ ஈவினிங் ட்ரேடிங் பண்ணவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கீழே நீங்கள் வாட்ச் அவுட் பண்ணிக்கணும், இல்லை மார்க்கெட் வந்து கீழே வந்து திரும்புது அப்படின்னா 4482 ரேஞ்சில் வந்து மார்க்கெட் திரும்புறதுக்குரிய சான்ஸ் இருக்குது. ஸோ 4480 ரேஞ்சுக்கிட்ட வந்துச்சுன்னா நீங்கள் செல்லிங் போய் க்ரூட் ஆயில் கீழே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இது க்ரூட் ஆயிலுக்குரிய ரேஞ்சு. இப்போ காப்பரில் பார்க்கலாம். காப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்து உங்களுக்கு 4:53 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மூமெண்ட் எதுவும் இல்லை. அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்லேயே வந்து ட்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு. பட் ஆனால் ஊடால வந்து ஒரு 2:00 போல் மார்க்கெட் ரைஸ் ஆச்சு. பட் ஆனால் அது ஒரு ஃபாரின் மார்க்கெட் ஓப்பன் காரணமான ரைஸ் மாதிரி முடிஞ்சிருச்சு. ஸோ இது ஒரு பிரேக் அவுட்டாக அதை எடுத்துக்க முடியாது. ஸோ இதுக்கு காப்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்சைடு இப்போ இருக்கபடி 4:54.50 இந்த ரேஞ்ச் மறுபடியும் வந்து பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் காப்பர் தைரியமாக பையிங் ட்ரெண்ட் எடுக்கலாம். ஸோ பை ட்ரெண்ட் போகக்கூடிய சான்சஸ் அதிகரிச்சிரும். ஸோ நீங்கள் அந்த 4:54.20 வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு வந்து 4:53 இந்த ரேஞ்சுக்கிட்டே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். மார்னிங் ஓப்பனிங் ரேஞ்சும் அதுக்கிட்ட தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கனாலும் 4:53 ரேஞ்ச் பிரேக் ஆகி கீழே வந்துச்சு அப்படின்னா காப்பர் வந்து டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் செல்லிங் போயிட்டு காப்பர் வந்து கீழே வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ காப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்டர் ரேஞ்சில் தான் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் பை சைடு போகிறதுக்கு தான் வந்து அதிக சான்சஸ் வந்து இருக்க மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் மார்க்கெட் பார்த்து வாட்ச் பண்ணி பை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து ஜிங்கில் பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க்கு. ஜிங்க் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2:27.45 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டு தான். ஊடால் ஒரு 12:00 கிட்டே ரெக்கவரி நடக்க ட்ரை பண்ணுச்சு. பட் ஆனால் 2:27 ரேஞ்சில் இருந்த பிரேக் அவுட் காரணமாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் காரணமாக வந்து ஜிங்க்கால் இந்த ரேஞ்சை வந்து உடச்சி மேலே போக முடியல. அதனால் மறுபடியும் வந்து ஜிங்க் வந்து கீழே தான் வந்து போய்கிட்டு இருக்குது. இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் வந்துருக்கு. ஸோ ஜிங்க் டவுன் ட்ரெண்டில் இருக்கு, கீழே தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ செல்லிங் சைடில் தான் ஜிங்க் வந்துருக்கு. இதுக்கு மேலே பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா 2:27, இந்த 2:27.10 இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா
நீங்கள் அப்போ மட்டும் ஜிங்க் வந்து பையிங் ட்ரெண்ட் போகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ 227.10 மட்டும் ரேஞ்ச் மட்டும் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இது பிரேக் அவுட் ஆகலைன்னா மார்க்கெட் இன்றைக்கி கீழே தான் வந்து போகும், ஓகேங்களா? இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் சொல்லித்தரோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஐட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங்பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.